ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் ரெண்டில் அழகு பயிற்சி ரெண்டில் ரெண்டாம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கான், ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. தனித்தனியாக வச்சுருக்கார், பசும்பால் தனியாக, எருமைப்பால் தனியாக. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். ஒரே அளவு பிடிக்கக்கூடிய கேனில் ஊற்றி விற்கிறார். ஓகே, இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? இந்த 175 லிட்டரையும் ஒரே அளவு கேனில் ஊற்றி ஊற்றணும், இந்த 105 லிட்டரையும் அதே அளவு கேனில் அவர் அளந்து ஊற்றணும். அப்படின்னா பொது வகுத்தி கண்டு, ரெண்டுக்கும் ஒரு பொதுவான வகுத்தி, அது எவ்வளவு லிட்டர்னு பார்த்தோம்னா அந்த கேன்ன இதையும் அளக்கலாம், இதையும் அளக்கலாம். இவ்வாறாக எத்தனை கலன் பசும்பால் அளந்து ஊற்றிருப்பார், எத்தனை கலன் எருமைப்பால் விற்பாருன்னு பார்க்கணும். இப்போ முதல்ல இந்த 175 105 லிட்டருக்கும் என்ன பார்க்க போகிறேன், மீப்பெரு பொது வகுத்தி பார்க்க, அஞ்சாளர் ஏழாளர். ஸோ இது போகாது, 5735. அப்போ மீப்பெரு பொது வகுத்தி என்னது, 35. 5 × 7 35. 35 லிட்டர் தான் பொதுவான ஒரு கேன். அந்த 35 லிட்டர் கேனை வச்சு ரெண்டையும் அவர் அளந்து சம அளவு உள்ள கேனில் ஊற்றலாம். கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு, அதிகம் அப்படின்னாலே மீப்பெரு பொது வகுத்தி, சிறியன மீச்சிறு மடங்கு. 35 லிட்டர் பிடிக்கிற கேனில் அவர் அளந்தளந்து ஊற்றலாம். ஓகே, ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர். செகண்ட் என்ன, எத்தனை கலன் பசும்பால், பசும்பால் எவ்வளோ இருக்குது, 175 லிட்டர் இருக்கு. அதை இந்த 35 வகுத்துற வேண்டும். 175 35 பிடிச்சி பிடிச்சி அளந்தார்னா 5 × 5 = 25 மிச்சம் 2 5 × 5 = 2 17. ஸோ எத்தனை தடக்கா இதை அளந்து ஊற்றலாம், 5. பசும்பால் எத்தனை முறை 5 ஊற்றுப்பாரு, 5 × 35 லிட்டர் அளக்கலாம். எருமைப்பால் எத்தனை லிட்டரு, 105 லிட்டர். அது எத்தனை முறை, 3 முறை வரும், 3 × 35 லிட்டர் எருமைப்பால் அளக்கலாம். 5 முறை பசும்பால் அளந்து ஊற்றலாம், அந்த 35 லிட்டர் கேனை காமனை. எருமைப்பால் எத்தனை முறை அளந்து ஊற்றுவார், 3 முறை 35 லிட்டராக அளந்து ஊற்றலாம். புரியுதா?